நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 15 தேதி நைட்டு இந்திய படைகளுக்கும் சீன படைகளுக்கும் மோதல் நடந்தது சம்மந்தமாக இந்தியா டுடேல ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் கன்வே பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கட்டாக் பிளட்டூன்ஸ் அப்படின்ற ஒரு தனி பிரிவு, நம்மளுடைய இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தனி பிரிவு, அதாவது இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய தனி பிரிவில் ஒவ்வொரு பெட்டாலியன்லையுமே கட்டாக் பிளட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு சில இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த மோதலில் இந்திய இராணுவத்துக்கு நம்மளுடைய படைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பங்காற்றிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஜூன் 15 நைட்டு வந்துட்டு என்ன நடந்தது? ஏற்கனவே நீங்கள் நிறைய அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஜூன் 6 நம்மளுடைய மிலிட்ரி கமாண்டர்ஸ், அதாவது உயரிய பதவியில் இருக்கவங்களும் சைனா சைடு உயரிய பதவியில் இருக்கவங்களும் வந்துட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒன்று நடத்தி அதில் முடிவில் வந்துட்டு என்ன எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில அப்சர்வேஷன் போஸ்ட் சைனா எரெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில அப்சர்வேஷன் போஸ்ட் இந்தியாவின் பக்கம் இருக்குது, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு சீனா ரிமூவ் பண்ணும் அப்படின்ற ரெக்வஸ்ட் வந்து நம்மளுடைய இராணுவ அதிகாரிகள் வந்துட்டு வச்சாங்க. அதை சைனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சைனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஜூன், அதுக்கப்புறம் ஒரு 1.5 அப்புறம் வந்துட்டு அந்த அப்சர்வேஷன் போஸ்ட் அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜூன் 12 ஜூன் 14 திருப்பியும் அந்த இடத்துல அப்சர்வேஷன் போஸ்ட் அப்படின்றத எரெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய தவறு. இதை வந்து நம்மளுடைய சந்தோஷ் பாபு அவர்கள், நம்மளுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஜூன் 15 சாயங்காலம் 5 அளவில் வந்துட்டு நம்ம ட்ரூப்ஸ்ட வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு 7 போல், அதாவது அன்னைக்கு சாயங்காலம் 7 போல சைனீஸ் ட்ரூப்ஸ்ட போயிட்டு நம்ம கன்வே பண்ணலாம், ஏதோ தவறுதெல்லாம் அவங்க ஏதாவது செஞ்சுருக்கலாம், மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்ல போகிறாரு. சொல்ல போகிறப்போ வந்து அவங்களுடைய, அதாவது சந்தோஷ் பாபு, அவர் கீழே இருக்கக்கூடிய யூனிட்ல இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் ஒரு 30 பக்கமாக வந்து கூட்டிட்டு போறாரு. போய் பார்த்தோன்னே அவருக்கு முதல்ல தெரிகிற விஷயம் என்னன்னா, இவங்க யூஸ்வலாக இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் கிடையாது. அதாவது பீகார் ரெஜிமெண்ட்டுக்கு வந்து பார்டர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய சைனீஸ் ட்ரூப்ஸ், அதாவது சந்தோஷ் பாபு அவரோட அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ்க்கு வந்து அது அத்துப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க சைனீஸ் ட்ரூப்ஸ் அப்படின்றது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இது நார்மலாக இருக்கக்கூடிய சைனீஸ் ட்ரூப்ஸ் கிடையாது, சரி இருந்தாலும் நம்ம போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சந்தோஷ் பாபு அவர்கள் ரொம்ப காமாக வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த விஷயத்த சொல்ல போகிறாரு. சொல்ல போகிறப்போ அந்த சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து, நீங்கள் எங்களோட இடத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்குறப்பையே பக்கத்தில் வந்து அப்படி இப்படி தள்ளி விட்டுறாங்க. அவரை தள்ளி விட்டவுடனே சந்தோஷ் பாபுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பெரிய கோபம் அப்படின்ற ஒன்று வருது. அதாவது ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர், ஒரு கர்னல் லெவலில் இருக்கிறவரை வந்து கீழே பிடிச்சி தள்ளி விடுறது எப்படி, எப்படி எப்படிப்பட்ட விஷயத்துக்கு சமம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய தாயையோ தந்தையோ யாரோ வந்துட்டு கீழே தள்ளி விட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி கோபம் வரும், அப்படி ஒரு பெரிய கோபம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. உடனே சிறிதும் யோசிக்காமல் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் சீன வீரர்கள் மேலே பயங்கரமான தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்கள ஓவர் பவர் பண்ணிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வீரர்கள் வந்து சைனீஸ் அப்சர்வேஷன் போஸ்ட் அந்த இடத்துல இருந்ததையும் தீயிட்டு எரிச்சிருக்கிறாங்க. அதோடு நிற்காமல் நம்மளுடைய சந்தோஷ் பாபு அவர்கள் வந்து இன்னும் ஏதோ பின்னாடி ஏதாவது பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு சீனா தயாராகிட்டு இருக்கலாம், என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சைனீஸ் ட்ரூப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி அவங்க சைடு புஷ் பண்ணி அந்த சைடு போக சொல்லியிருக்காரு. போயிட்டு இவரும் வந்துட்டு அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுனால லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த பக்கம் வென்ச்சர் பண்ணி போயிருக்காரு. இதற்கு இடப்பட்ட நேரத்தில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட யூனிட் கிட்ட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் வேணும், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. 9 அளவில் கொஞ்சம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு அந்த பக்கம் சைனீஸ் சைடு கொஞ்சம் போகிறப்ப தான் தெரியுது, ஏகப்பட்ட சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து நதியின் அந்த கரைகளில், அப்புறம் அந்த மலைகளின் அந்த சரிவுகளில் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க, கையில் ஆயுதங்களோட பெரிய பெரிய கற்களோட வந்துட்டு இருந்திருக்காங்க. அவர் எதை சந்தேகப்பட்டாரோ அந்த விஷயம் அப்படின்றது நடந்துருச்சு. ஸோ இவங்க எல்லாமே ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருது. இப்போ 9 என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் அந்த இடத்துக்கு போகிறார்ல, அவரை பார்த்த உடனே சைனீஸ் ட்ரூப்ஸ் எல்லாருமே வந்துட்டு பெரிய அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த கையில் பெரிய பெரிய அந்த உருட்டுக்கட்டை, அயன் ராடு, அப்புறம் வந்து கம்பியில் வந்துட்டு சைடில் நிறையா ஸ்பைக்ஸ் இருக்கிற மாதிரி, ஸோ இதெல்லாம் வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கற்களால் தாக்கப்பட்டதுனால நம்மளுடைய சந்தோஷ் பாபு அவர்கள் மேலே பயங்கரமான, அவருக்கு தலையில் பயங்கரமான காயம் ஏற்பட்டுருது, அவர் அந்த இடத்துல இறந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சைனீஸ் ட்ரூப்ஸும் நம்மளுடைய வீரர்கள் ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க. அதாவது ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் அடிபட்டு கீழே விழுந்துட்டார், அவருக்கு என்னாச்சுனே தெரியல, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த சூழ்நிலையில் நீங்கள் எதையுமே யோசிக்க மாட்டீங்க. நம்மளுடைய வீரர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்குறாங்க, சீன வீரர்களுடைய உயிரிழப்பு அப்படின்றது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்படுது, நம்மளுடைய நம்மளோட சைடு வந்துட்டு பெரிய அளவுக்கு உயிரிழப்பு அப்படின்றது ஏற்படுது. எண்ணிக்கையில் அவங்க வந்து நம்மளோட ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்ம வீரர்கள் ரொம்ப வீரமாக சண்டை போடுறாங்க. இது வந்து 9 நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 45 இந்த சண்டை அப்படின்றது நடந்து முடிஞ்சிருது. இந்த இடத்துல தான் பெரிய அளவுக்கு கேஷுவாலிட்டி அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் எல்லாருமே வர்றாங்க, அதாவது குறிப்பாக இந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய கட்டாக் பிளட்டூன்ஸ் பீகார் ரெஜிமெண்ட்டில் இருக்கவங்க வந்துட்டு வர்றாங்க, இன்னும் நிறையா ட்ரூப்ஸ் வந்துட்டு வர்றாங்க. வந்து அந்த இடத்த பார்க்குறப்போ வந்து ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் அப்படின்றவர் இறந்துட்டார், ஒரு கர்னல் அப்படின்றவர் வந்துட்டு இறந்துட்டார், அவரை வந்து நம்ம சைட் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க.
அப்போ பெரிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஐயோ நம்ம பெருசாக ஏதோ இழந்துட்டோம், பெரிய அளவுக்கு இவங்க வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எமோஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கு. அப்போ அந்த சமயத்தில் வந்து சைனாவினுடைய ஒரு ட்ரோன் அப்படின்றது நம்ம சைடு வந்துட்டு வருது, கண்காணிப்பு ஆள் இல்லா கண்காணிப்பு ஒரு கருவி. ஸோ அது வர்றப்போ நம்மளுடைய சோல்ஜர்ஸ்க்கு வந்து இன்னும் கோபம் அப்படின்றது வருது, நீங்கள் சும்மாவே இல்லை, நீங்கள் ஏதாவது தொடர்ச்சியாக செஞ்சு வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு மோதல் அப்படின்றது நடக்குது. மூணாவது மோதல் வந்து ரொம்ப நேரம் நீடிக்குது, பெரிய அளவுக்கு வந்து ரெண்டு சைடு இருக்கக்கூடிய படைகள் வந்துட்டு மோதிக்கிறாங்க. நம்மளுடைய படைகள் நிறையா பேர் சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்துட்டு அவங்களோட சைடு வந்து ரொம்ப டீப்பாக துரத்திட்டு போய் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அதற்கப்புறம் பொழுது சாயிற அந்த நேரத்தில் வந்துட்டு எல்லா விஷயமே வந்துட்டு முடிவுக்கு வந்துடுது, இரு தரப்புகளுக்கும் வந்துட்டு பெரிய இழப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய படைகள் வந்து ஒரு சிலர் வந்து சைனீஸ் சைடு இருக்காங்க, சீன வீரர்கள் ஒரு சிலர் இந்திய பக்கம் இருக்காங்க, நிறையா உயிரிழப்பு அப்படின்றது இந்திய பக்கம் வந்து, அதாவது சைனீஸ் சோல்ஜர்ஸ் நம்ம சைடு உயிரிழந்திருக்காங்க, நம்ம ட்ரூப்ஸ் வந்து அவங்க சைடு உயிரிழந்திருக்காங்க, இதெல்லாம் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. நம்மளுடைய மெடிக்கல் டீம்ஸ் அவங்களுடைய ரெஸ்கியூ டீம் எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த அதிகாலை நேரத்தில் தான் என்ன நடந்தது அப்படின்றது கொஞ்சம் சரியாக புரியல. அதாவது நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து ஒரு சிலர் அந்த சைடு எப்படி மிஸ் ஆகி போனாங்க, அப்புறம் வந்து அவங்கள மீட்டு நம்ம சைடு கொண்டு வர்றதுக்கு சைனா கொஞ்சம் காலதாமதம் செய்திருக்காங்க. அதாவது அவங்கள கேப்டிவாக ஹோஸ்டேஜ் மாதிரி பிடிச்சி வச்சிருக்கிறதா பொருளாக இங்கே வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, அவங்க ட்ரூப்ஸும் நம்ம சைடு இருக்காங்க, வாலண்டியராக வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் சைனா வந்து நம்ம ட்ரூப்ஸும் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்காங்க, ஏன்னா அது வந்து அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அதிகாலை ஆயிடுச்சு, பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த சூழ்நிலையில் நம்ம பெரிய படைகளோடு வந்துட்டு நம்ம படைகளை திருப்பி வந்து மீட்டு கொண்டு வரதுக்கு நம்ம போக முடியாது, திருப்பி இன்னொரு பிரச்சனை அப்படின்றது வழிவகுக்கும். ஸோ தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்து அதுக்கப்புறம் நம்ம ட்ரூப்ஸ் ரிமைனிங் ட்ரூப்ஸும் வந்து வந்துட்டாங்க. இதை தான் மீடியாவில் எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ட்ரூப்ஸ் வந்துட்டு அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கணக்கு பிடி பார்த்தா அவங்களோட ட்ரூப்ஸும் வந்துட்டு நம்ம சைட் இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ ஒரு வழியாக பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இதில் கட்டாக் பிளட்டூன்ஸ் அப்படின்ற அந்த சோல்ஜர்ஸ், அதாவது கட்டாக் பிளட்டூன்ஸ்னா யார், நண்பர்கள் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியனுமே கட்டாக் பிளட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர்ஸ் டிவிஷன் அப்படின்றது ஒரு சிறிய அளவு பிரிவு அப்படின்றது ஒன்று இருக்கும். அதாவது இது வந்து ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிவிஷன், பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மாதிரி ஒரு தனி பிரிவு கிடையாது, ஒரு பெட்டாலியனில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமாக செயல்படக்கூடிய இராணுவ வீரர்கள் சிறிய அளவில் இருப்பாங்க. இவங்களோட பணி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு போகிறப்போ, ஒரு வார் டைமில் மட்டும்தான் யுத்தத்துக்கு போகிறப்போ எதிரிகளினுடைய நிலை மீது முதல்ல தாக்குதல் நிகழ்த்தக்கூடியது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கட்டாக் பிளட்டூன்ஸை சேர்ந்த இராணுவ வீரர்கள் தான். இவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது இல்லை, எதிரிகளை வந்துட்டு போய் தாக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க மேலே சீரி பாயிருது, அதாவது அவங்க மேலே தாவறது இவங்களாக தான் இருப்பாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. பெரிய அஃபென்சிவ், அதாவது முதலடியே எதிரி மேலே நம்ம அடிக்கிறப்போ அவன் வந்துட்டு அப்படியே நிலை குளிஞ்சு கீழே விழணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததுல, ஸோ அந்த சமயத்தில் கூட நம்மளுடைய பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸுக்கு சைட் சப்போர்ட்டாக போனாங்க. அதாவது க்ளோஸாக கிட்ட ஒரு அட்டாக் அப்படின்ற ஒன்று நிகழ்கிறப்போ அது இவங்க தான் செய்யணும் அப்படின்ற அந்த டாஸ்க் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் காம்பேட் அப்படின்ற ஒன்று, நேருக்கு நேராக மோதல் அப்படின்றது ஒன்று நிகழ்ந்தப்போ கட்டாக் பிளட்டூன்ஸை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இரக்கமே இல்லாமல் சீன வீரர்களை கொலை செய்திருக்கிறார்கள். அதாவது அவங்க தலையை திருப்புறது, அவங்க கையை உடைக்கிறது, சீன வீரர்களினுடைய அந்த அழுக்குறல் அப்படின்னு வாங்கல, அது கேல்வான் வேலி ஃபுல்லாகவே பெரிய அளவுக்கு வந்துட்டு எக்கவாக இருக்குது. ரொம்ப ஒரு மோசமான ஒரு போர்க்களத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு அழுகுரல் அப்படின்னு சொன்னாங்களோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது அந்த சமயத்தில் நடந்திருக்கு. அது கட்டாக் பிளட்டூன் அப்படின்றவங்க தான் பெரிய அளவுக்கு அந்த சேதத்தை விளைவித்திருக்கிறார்கள். இந்த கட்டாக் பிளட்டூனை வந்துட்டு நம்ம பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோட கம்பேர் பண்ண முடியுமா, அதாவது முக்கியமான சர்ஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செய்யக்கூடியவங்க அவங்களோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டிவிஷன் கிடையாது, இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்றது குவாலிஃபிகேஷனாக பெரிய அளவுக்கு கிடையாது. இவங்க வந்து ஒரு பெட்டாலியனில் ஒரு சில விஷயத்தை செய்கிறதுக்காண்டி அசைன் பண்ணியிருக்கக்கூடியவங்க, நம்ம இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஃபிசிக்கலி மித்த ட்ரூப்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. முதல்ல எப்படி போய் அட்டாக் பண்ணணும், க்ளோஸ் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் வந்து எப்படி திறம்பட செயல்படணும் அப்படின்ற அந்த ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் தான் வந்துட்டு இவங்கள்ட்ட இருக்கும். இவங்க கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸோ இல்லை டெரரிஸ்ட்டை வந்துட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கோ பெரிய அளவுக்கு வந்துட்டு இவங்கள நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம், இவங்களை யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் அப்படின்னே வந்துட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் தான் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக நடந்திருக்கு. இப்போ சீனாவுக்கு வந்து இழப்பு அப்படின்றது பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்றது ஒட்டு மொத்தமாக தெரிய வந்திருக்கு. ஆனால் இப்போயும் சீனா வந்து தங்களுடைய இழப்பு அப்படின்றது எவ்வளோ ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஓப்பனாக வெளியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருந்த வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நிறையா சைனீஸ் சிட்டிசன்ஸ் வந்து ட்விட்டரில் நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, இந்தியா வந்து அவங்களுடைய அந்த
எத்தனை பேர் இறந்தாங்க, வீரமரணம் அடைஞ்சாங்க அப்படின்றது ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு வளர்ந்த நாடு, ஒரு பெரிய அளவுக்கு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு, தங்களுடைய வீரர்கள் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்றத கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப கோழைகளாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த விமர்சனம் வந்து சைனா மேலே வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய மக்களும் வந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு அப்படின்றத சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் இந்தியா நடத்தின இந்த தாக்குதலை பார்த்து சீனா வந்து ரொம்பவே நடுங்கி போயிருக்காங்க, ரொம்பவே நிலை குலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்ற அந்த ரிப்போர்ட்ஸும் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. எது எப்படியோ நம்மளுடைய படை வீரர்கள் அப்படின்றவங்க எண்ணிக்கையில கம்மியா இருந்தாலும் பயங்கரமா செயல்பட்டு சீனாவுக்கு ஒரு மரண பயம் அப்படின்ற ஒன்று காமிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒட்டு மொத்தமா இதான் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள்ட்ட நான் கன்வே பண்ணும் அப்படின்னு நினைச்ச விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நீங்க பெருமையா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க, என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்க. நான் சொன்ன கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு சரியா இல்லை அப்படின்னா நீங்களே இந்தியா டுடேல அந்த ஆர்டிக்கல்ல போய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இல்லை இன்னைக்கு முடிஞ்ச வேற ஒரு வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக வேற ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு உங்கள்ட சொல்லியிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இதே அதே மாதிரி திருப்பியும் இப்போ சொல்லிக்கிறேன், என்னன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் என்னோட சோஷியல் மீடியா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் செக்ஷனையும் கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்த்தோன்னைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.